தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மதுபான விற்பனை மூலம் கூடுதல் வருமானத்தை பெறும் வகையில் 3 வருடத்திற்கு பின் மதுபானங்களின் விலையை உயர்த்த உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசு டாஸ்மாக் மூலம் தமிழ்நாடு முழுவதும் மதுபானம் விற்பதற்கு மக்கள் மத்தியில் தொடர்ந்து எதிர்ப்புகள் இருந்து வந்தாலும் அதிக வருமானம் அளிக்கும் இப்பிரிவின் வர்த்தகத்தை கைவிட முடியாமல் தவித்து வருகிறது. இதன்படி தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி 180 மில்லி மதுபானத்திற்கு 12 ரூபாயும் பீருக்கு 10 ரூபாயும் உயர்த்த உத்தரவிட்டுள்ளது. இந்த விலை உயர்வின் மூலம் வருடத்திற்கு சுமார் 2250 கோடி ரூபாய் கூடுதல் வருமானத்தை பெறும் எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது. பொதுவாக தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையின் போது மதுபானங்களின் விற்பனை அதிகமாக இருக்கும். இதனை மையக்கருத்தாக கொண்டு தமிழக அரசு தற்போது விலையை உயர்த்தியுள்ளது. சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.